கடந்த காலத்தில் அரசியல்வாதிகள் தத்தமது நிலைகளை சீர்குலைத்துக் கொண்டதன் விளைவாக தற்போது புதியதொரு அரசியல் கலாச்சாரத்திற்கான தேவை எழுந்துள்ளதென ஜனாதிபதி சிறிசேன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்ரீ ஜாவத்னபுர கோட்டை தொகுதியின் தலைமை அலுவலகத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி குறிப்பிடுகையில் ජනතාවගේ විශ්වාසයේ දිනාගන්මට ඕනේ. ජනතාවගේ විශ්වාාසයේ දිනාගැනීම තුළ පක්ෂය ශක්තිමත්යෙන්න්නோ. ප්‍රදේශයේ ජනතාවට රටේ ජනතාවට ශ්‍රීලංක අනි දහස් පක්ෂය විදියට. அි පැහැදිලි වැඩපිය ලක්க்க දිරිපත් කරන්නට. ජනතාවගේ දයිනික. கடந்த காலத்தில் ஒரு சில அலசியல்வாதிகள் அதிகாரத்தை பயன்படுத்தத்தில் பாரதூரமான குற்றச்சேர்களை செய்துகணர். அவை ரகசியமாக செய்யப்பட்டிருந்தாலும் மக்கள் அவற்றை நன்கு அறிந்து வைத்துள்ளனர் அரசியலுக்கு வரும் எந்த ஒரு நபரும் சுகபோகங்களை அனுபவிப்பதை நோக்கமாக கொண்டிராமல் மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் பணியாற்ற வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் இனிவரும் காலங்களில் நாம் கட்சியை பலப்படுத்தி புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவோம் புதிய தலைமுறையினருக்கு கூடுதலான முக்கியத்துவம் வழங்கப்படும் அத்தோடு அர்ப்பணிப்புடன் செயற்படும் தலைவர்கள் கட்சிக்கு அவசியம் அரசியல் கட்சி என்பது ஒரு தலைவரை மாத்திரம் கொண்டமைந்ததல்ல கடந்த தேர்தல்களில் எதற்காக தோல்வியடைந்தோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சிலர் என் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் அவ்வாறு எந்த ஒரு தனிநபராலும் அரசாங்கத்தை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இனிவரும் காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்தி மக்களை கவரக்கூடிய கட்சியாக மாற்றி அமைத்து ஆட்சி அமைப்போம் என்பதை தெளிவாக்க கூறிக் கொள்கிறேன் பக்ஷா கீதி சக்தி மற்ற அப்பி சமவில்லாமை தன்னோட பகுகிய ஜாதிக மெத்தி வரன தேகா அப்பியாய் பெருதுணேகியான காரணம் ஸ்ரீலங்காணிதாஸ் பக்ஷே ஆன் சந்தா ්‍ර හ පක්ෂ පැදිලියෝම ක්තිමට කල ගුඩන ගල ජනතවාදී පක්ෂයක් බවට පැහැදිලියොම සගස් කරනවායි කියනෙ කියන්න ටෝන.